Good morning students. So today going to discuss about radius of illumination. Okay, ma'am. So we are proof to Snell's law. Okay, Snell's. Okay, Snell's windows. Okay. First I am taking to the two medium. One is the N2, N1. One is the air medium. Another one is the water medium. I am taking to the water medium. Okay. So now you see that. The water medium down in the up you are going to some of the rays. Okay, some of the rays going. So I draw to that normal line also. So here this is a normal line, it's a rays. Okay, well, this straight line I draw to that. That is a normal line. Again you say your left side this line, the right side it's a going to that one rays, the incident end going to that rays. But it is not a it is a deviated. This rays, the incident ray deviated to that normal rays. Okay, wow. So how to it's a deviated means is a away from that normal. So appa epdi agudhu indha rays in the directions la move agudhu right in the direction epdi vanda rays away from the normal. Normal is normal, so away from the normal the reflected rays. Okay, wow. The reflected rays away from the normal, so epdi deviate agudhu. So innoda angle odi innu konjam adhigama angle na eduthutena இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் பண்ணேன்னா திருப்பி ஒரு ரேஸ் த இன்சிடென்ட் ரேஸ் டச் ஆன் த பவுண்டரி, இந்த பவுண்டரி டச் ஆகி என்ன அது இட்ஸ் எ ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ரிஃப்ளெக்டட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ அப்போ அது வந்து இப்படி டிவைடட் ஆகுது. ஸோ அதே போல் தான் சேம் போத் சைட், இந்த சைடும் அப்படி தான் ரிஃப்ளெக்டட் ஆகுது. இப்படி இப்படி இன்சிடென்ட் ரேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பவுண்டரி ரீச் ஆகும்போது ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ரிஃப்ளெக்டட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் இப்படி ரிஃப்ளெக்ட் அதை சேம். ஸோ திருப்பி நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆங்கிள்ஸை நான் எடுக்கும்போது ஸோ இப்படி ரிஃப்ளெக்டட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆங்கிளை நான் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ ஃபைனலாக அது எங்கே வருது, கிரிட்டிக்கல் ஆங்கிளாக வருது. ஸோ அப்போ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இப்படி வந்து ஏன்னா அது இந்த கிரிட்டிக்கல் த இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் டு த 90 டிகிரி. ஸோ இந்த பவுண்டரிலேயே என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, ஒரு 90 டிகிரி அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆங்கிள், ஸோ அப்போ அந்த ஆங்கிளை நான் இன்க்ரீஸ் பண்ணேன், இன்சிடென்ட் ரேஸோட ஆங்கிளை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் எனக்கு என்ன ஆகுது, பவுண்டரிலே என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டட் ஆகுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் திருப்பியும் நான் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், தட் திஸ் ரே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த லைட் ரேஸ் த இன்சிடென்ட் ரேஸ் டச் ஆன் த பவுண்ட்ரி, பவுண்ட்ரியை டச் ஆனவுடனே இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்டட் டு த சேம் மீடியம். இந்த வாட்டர் மீடியத்துலேயே அது என்ன ஆகுது, எப்படி ரிஃப்ளெக்டடா, வாட்டர் மீடியத்துலேயே அது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டட் ஆகுது. ஓகே, இதுதான் என்னென்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டர் இங்கே இருக்காங்க, இந்த ஃபிஷ்ஷோ ஏதோ சம்திங் ஒன் ஆப்ஜெக்ட், இந்த வாட்டர் வாட்டர் மீடியத்தில் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் ஆர் த ஒரு மேன் ஆர் ஃபிஷ்ஷு. ஸோ இவங்களுடைய வியூஸ் எப்படி இருக்கும்னா இந்த ரேடியஸ் இந்த பவுண்டரிக்குள்ளாரவே தான் இருக்கும். ஸோ இந்த பவுண்டரிக்கு மேலே இருக்க எந்த வியூஸும் இவங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த இவங்களுடைய வியூஸ் வந்து இங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? அந்த வியூஸ் வந்து இங்கே தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கும். இந்த பவுண்டரிக்கு மேலே இருக்க வியூஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வியூஸ் ஒன்லி த ரெஸ்ட்ரிக்டட். ஸோ தட் இஸ் த தே ஆர் டெலிங் தட் த ஆங்கிள் ஆஃப் வியூ ஃபார் த வாட்டர் அனிமல் இஸ் த ரெஸ்ட்ரிக்டட் டு த ட்வைஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, ட்வைஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்குது. அப்போ வாட்டருடைய வாட்டருடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன இருக்குது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 48.6. அப்போ வியூடு இந்த வாட்டரில் இருக்கிற அந்த வியூடோட பர்சனோடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 2ICR இருக்குது. என்ன இருக்குது, 2ICR இருக்குது. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × ஐசி, ஐசியோட வேல்யூ 48.6. ஸோ அப்போ அதனுடைய அந்த வியூவருடைய அந்த அனிமலோ இல்லை ஹியூமனோ யார் அந்த டெப்த் அந்த டெப்த்துக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்களோ வியூ பார்க்குறாங்களோ அவங்களுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவாக இருக்கும், 97.2 இருக்கும். ஓகேவா? ஸோ இதை இன்னொரு டயக்ராம்ஸில் எக்ஸ்பிளைன் தட்டா ரேடியஸ் பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் த ஸ்னெல்ஸ் விண்டோஸ் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இது எப்படி நான் அவுட்டு வி ஆர் கால்குலேட்டா, சேம் திங் ஒன்லி ஐ எம் டேக்கிங் டு டூ மீடியம், ஐ டேக்கிங் டு த டூ மீடியம், ஒன் மீடியம் இஸ் ஏ வாட்டர், அனதர் மீடியம் இஸ் ஏ ஏர். ஸோ ஏருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1, யூ நோ தட். ஓகே, ஸோ யூ சீ தட் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்,
இந்த ஏர் மீடியத்தில் இந்த டென்சர் மீடியத்தில் ஒரு ரே ஃபார்ம் ஆகுது. ஒரு ரே ட்ராவல் டு த ஒன் ரே இன் த பவுண்டரி, பவுண்டரியில் ரீச் ஆகும். இந்த த ரே ட்ராவல் டு த டென்சர் மீடியம், த லைட் ரே ட்ராவல் டு த டென்சர் மீடியம், டென்சர் மீடியம் இட்ஸ் ரீச் இன் தட் பவுண்டரி, தட் ஏரியா. அந்த பவுண்டரி ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆங்கிள், அந்த நார்மல் ஆங்கிளை நான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் எ இந்த லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்டட் ஆகுது. எப்படி ரிஃப்ளெக்டட் ஆகுனா, த லைட்ஸ் ஏ ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ரிஃப்ளெக்டட் அவே ஃப்ரம் த நார்மல், அவே ஃப்ரம் த நார்மல். இந்த அவே இந்த இதான நார்மல்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நார்மல் வந்து தூரத்தில் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டட் ஆகிருக்கு, இப்படி போகுது. ஸோ பவுண்டரியிலே அது என்ன ஆகுது, அந்த ரிஃப்ளெக்டட் ஆகுது, ஓகேவா? ஸோ பவுண்டரியிலே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஹியர் இங்கே வந்து என்னது, எனக்கு 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஆர், அப்போ ஆரோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் என்னது, எனக்கு வந்து ஆங்கிள், கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகிற இந்த பாயிண்ட்லேருந்து ஐ ட்ரா டு த ஒன் லைன், ஓகேவா? ஸோ ஐ ட்ரா டு த ஒன் லைன். ஸோ இந்த லைன் ஒய் ஐ எம் ட்ரா டு த லைன்னா, இதுதான் டெப்த்து, ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஐ மென்ஷன் டு த ஏ, ஸோ இந்த பாயிண்ட் ஐ மென்ஷன் டு த பி, ஸோ இந்த பாயிண்ட் ஐ மென்ஷன் த பவுண்டரியில் இங்கே மென்ஷன் ஆகுது, இந்த பாயிண்ட்டு மென்ஷன் டு த சி. ஸோ இந்த ஏ டு சி உடைய டெப்த்து தான் ஐ டேக்கிங் டு த டி, ஐ டெப்த், இந்த டெப்த்தை தான் நான் என்ன எடுத்திருக்கேன், டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ரேடியஸ், இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி ஒன்று தோணும், ஓகே? அதாவது சர்க்கிள் மாதிரி ஒரு தோணும், அதில் தான் அந்த வியூஸ் வந்து நமக்கு தெரியும், சரியா? ஸோ இங்கே இருக்கிற ஒரு பர்சனு இந்த வியூஸ் இந்த சர்க்கிள் வியூஸ்க்குள்ளே தான் அவங்களுக்கு அவங்களுடைய வியூஸ் எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் வியூஸ் இருக்கும், இதுக்கு மேலே தெரியும், இதுக்குள்ளார தான் அவங்களுக்குள்ளது எல்லாமே விஷுவல் ஆகும், ரெஸ்ட்ரிக்டட் வியூஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏரியாவை வி ஆர் டேக்கிங் டு த ஆர். ஸோ இந்த போர்ஷன்ஸை நான் என்ன எடுத்துருக்கேன், டேக்கிங் டு த ஆர். நவ் யூ சீ தட் லைட் இஸ் சீன் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ அட் த டெப்த் டி. ஸோ அதான் இங்கே பாயிண்ட் ஏலேருந்து பார்த்தீங்கன்னா இதோட டெப்த் என்னது, டி. ஸோ த ஸ்னெல்ஸ்லாம் இட்ஸ் அ ப்ராடக்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஃபார் த ரெஃப்ராக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் த பாயிண்ட் பி ஆன் த பவுண்டரி. இந்த பாயிண்ட் பி தான் பவுண்டரி, இதில் தான் ரிஃப்ளெக்டட் ஆகுது அந்த ரெஃப்ராக்ஷன்ஸை, ரேஸ், ஓகே, டிவைடட் ஆகுறது, த டோட்டல் இன்டர்ஃபரன்ஷன் வந்து டிவைடட் ஆகுறது பிட்வீன் த டூ மீடியா. ஸோ அப்போ ஸ்னெல்ஸ் சென்ஸினுடைய ஃபார்முலா என்னது, அப்ளை டு த ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா, சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் ஈக்குவல் டு என் டூ பை என் ஒன்னு, கரெக்டா? என் டூ சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு என் டூ பை என் ஒன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவேனா, வாட் யூ ஆர் டூயிங் தட் யூ சி, வெயிட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் யூ ஆர் வெயிட்டு. So you see that the sine I divided by sine R equivalent to N2 by N1. So inga replace pannunga. Sine, adhaadha I equivalent to IC, R equivalent to 90 degree. Illaya? Appa apply pannunga paakalam. Sine IC divided by sine R ku badhaala enna poduvom, R replace to 90 degree. ஸோ இங்கே என் டூ டிவைடட் பை என் ஒன், ஓகே? ஸோ இப்போ இங்கே சைன் 90 வேல்யூ, சைன் 90 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன், தேர்ஃபோர் ரைட், அதனுடைய வேல்யூ. ஸோ அப்போ சைன் ஐசி டிவைடட் பை ஒன்னு, ஓகேவா? இப்போ என் டூ பை என் ஒன்னு, ஓகேவா? என் டூ பை என் டூ பை என் ஒன்னு சொல்லி ஐ எம் டேக்கிங் தட். ஸோ நெக்ஸ்ட் வாட் வி ஆர் டூயிங் தட், இந்த ஃபார்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும், ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கணும், ஓகே? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஒன்னு. ஸோ நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் டு த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா, இப்போ நம்ம சைனோட வேல்யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும், ட்ரையாங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசியில் எடுத்துருந்தேன், இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசின்னு எடுத்தோன்னா, அப்போ சைனுக்கு என்ன வரும், சைனு அட்ஜசன்ட், சைன் வந்து ஆப்போசிட் டிவைடட் பை ஐபட்டன்ஸ் வரும், ஆப்போசிட் பை ஐபட்டன்ஸ். சைனோட சைன் நம்ம எப்படி எடுப்போம், ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபர்டன்ஸ், அதாவது பித்தா இது இந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம எடுத்தோன்னா, அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சரு, சைன் ஐசி ஈக்குவலன் டு சைன் ஐசி ஈக்குவலன் டு வேல்யூ என்ன போடலாம், பிசி.
So BC divided by OP, opposite direction, opposite into the opposite வந்து என்ன இருக்கு BC ஓகேவா சோ அடுத்து நம்ம என்ன எடுக்கணும் hypotenuse divided by hypotenuse னா AB சோ hypotenuse எடுக்கும்போது எனக்கு என்ன வரும் AB னு சொல்லி நான் எடுத்துக்கேன் ஓகேவா சோ இப்போ இந்த இடத்துல we have to apply to the value ஓகே BC ஓட வேல்யூ என்ன இருக்குங்க BC equal to R ஓகேவா சோ AB ஓட வேல்யூ என்னது AB ஓட வேல்யூ நமக்கு தெரியாது ஓகேவா ஆனா நம்ம AB ஓட வேல்யூவை நாம எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா we have to take to that Pythagoras theorem you are using to the Pythagoras theorem Pythagoras theorem ல எப்படி எடுப்போம் AB ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எடுப்போம் AC ஸ்கொயர் + BC ஸ்கொயர் னு எடுப்போம் கரெக்ட்டா AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் + BC ஸ்கொயர் we have to take on right so next you see that So, okay, AC squared equal to BC squared. அப்ப AC squared ஓட வேல்யூ D squared. AC squared வேல்யூ D squared. BC squared வேல்யூ R. BC squared ஓட வேல்யூ R. So, the AC squared வேல்யூ D. BC squared வேல்யூ R. So, அப்ப இங்க R squared equal to AB squared. ரைட்டா? So, அப்ப இங்க BC ஓட வேல்யூ capital R. You substitute this value in the in this equation. Substitute பண்ணீங்கன்னா sin ic equal to bc equal to what you are doing capital r divided by root of d squared plus r squared okay va so here nama enna pannanumna inda sin ic ku badala nama edha apply pannanum n2 by n1 equal to r divided by root of d squared plus r squared okay va now this one we are taking to this so now what we are doing that reciprocal you take to the reciprocal edutinga na enna agum n1 plus n2 inda edathila enna agum r sorry d square laya d squared plus r squared d squared by r squared reciprocal எடுத்தனா d squared so நம்ம எடுத்தனா d squared plus r squared னு வரும் plus இது வந்து r squared னு இது வந்து நான் reciprocal எடுத்துக்கேன் ரெண்டு சைடும் so அந்த ரெண்டு சைடு reciprocal Why I am taking to the reciprocal means இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் போடலாம் இப்போ இது வந்து cross multiply பண்றத விட so இங்க r r cross multiply so n1 by n2 divided by செப்பரேட்டா பிரிச்சுக்கோங்க d squared by r squared plus r squared by r squared இது கேன்சல் பண்ணீங்கன்னா 1 உங்களுக்கு ஓகேவா சோ அப்புறம் நீங்க எப்படி கால்குலேஷன் கால்குலேட் பண்ணலாம் இத n1 by n2 divided by d squared by r squared plus 1 ஓகேவா plus 1 னு எடுத்துட்டோம் ரைட் ஓகே d squared by r squared equal to plus 1 சோ இங்க both side வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் அப்போ இங்கே ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் சரியா அப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னோட இந்த திருப்பி வி ஆர் டேக்கிங் டு த ஸோ இந்த ப்ளஸ் ஒன்னை இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா n1 ப்ளஸ் n2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸோ இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஆர் ஸ்கொயர்டு ஓகேவா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சாரி டி ஸ்கொயர்டு ஸ்கொயர் பை இங்கே டி ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க அப்போ n2 ஸ்கொயர் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வந்துடும்
சரிங்களா சோ இப்போ இந்த வேல்யூ சோ நெக்ஸ்ட் நம்ம வாட் we are doing that we are taking to the again reciprocal இத திருப்பி நான் reciprocal எடுத்தேனா என்ன எனக்கு கிடைக்கும் you see that r squared divided by d squared equal to n square n2 square n1 square minus n2 square எனக்கு கிடைக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேனா we are taking to the ஸ்கொயர் எல்லாம் நான் கேன்சல் பண்ணோம் அப்போ திருப்பி நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கும் அப்போ என்ன பண்ணுவேன் எனக்கு ஆருடைய வேல்யூ ஒன்லி எனக்கு வி வாண்ட் டேக் தட் ஆருடைய வேல்யூ ஸோ அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் இந்த டி ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போகிறேன் ஸோ என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இப்போ இதை எல்லாமே நான் வந்து ரீஅரேஞ்ச் ரெசிப்ரோக்கல் திருப்பி நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவன் டு டி ஸ்கொயர் சாரி டி ஸ்கொயர் வராது இல்லையா ஆர் ஈக்குவன் டு ஆர் ஈக்குவன் டு டி ரூட் ஆஃப் என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர்னு வரும் இப்படி ஒரு வேல்யூஸ் வரும் உங்களுக்கு சரியா ஸோ திஸ் இஸ் த ஆருடைய வேல்யூ ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் ஃபைண்ட் அவுட் டிஸ்டன்ஸ்லாம் வச்சு ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் இப்போ இதில் வாட் வி ஆர் டேக்கிங் த ரேடியஸ் இந்த மீடியம் இருக்கு இல்லையா மீடியம் இங்கே ரேர் மீடியம் என் ஈக்குவல் டு என் டூ ஈக்குவல் டு ஒன்று ஓகேவா என் ஒன் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூஸ் நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ எதர் மீடியத்தில் த ரேர் மீடியம் அவுட் சைட் இட்ஸ் ஏரு அதை நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ என் டூ ஈக்குவல் டு ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன் இஃப் தட் எடுத்துட்டு என் ஒன் ஈக்குவல் டு என்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஃபார்முல நமக்கு என்ன ரேடியஸ் கண்டுபிடிச்சது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஒன் சாரி என் டூ ஸ்கொயர் அது என் டூ ஸ்கொயர் மைனஸ் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் இல்லையா ஸோ இது ஃபுல் ஓல் டிவைட் ஓகே ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள் ஆறு இங்கே டி ஓகேவா ஸோ இங்கே அப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்ளை பண்ணிங்கன்னா வாட் கம் இங்கே வந்து என் டூ ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஒன்று அப்போ ஒன் ஸ்கொயர்டு இங்கே என்ன வரும் என் ஒன்றுன்றதுல என் ஸ்கொயர்டு மைனஸ் இங்கே ஒன் ஸ்கொயர்டுன்னு வரும் கரெக்டாக ஸோ அப்போ அவுட் வி ஆர் டேக்கிங் தட் ஒன்று ஆர் ஈக்குவல் டு இப்போ ஆர் ஈக்குவல் டு ஸோ இதுக்கு தனித்தனியாக நம்ம ரூட் போட்டோன்னா டி ஒன் ஸ்கொயர்ட் பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு வரும் ரைட்டா ஸோ இது அவுட் வி ஆர் ரைட்டு டி ஆர் ஈக்குவல் டு ஒரு ரூட் எடுத்தோன்னா ஒன்று டிவைடட் பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ இது ஒரு கண்டிஷன்ஸ் இதுதான் கண்டிஷன்ஸ் ஓகேவா திஸ் இஸ் அ ஃபார்முலா ஸோ இது நம்ம எப்படி எடுக்கலாம் ஆர் ஈக்குவல் டு டி பை ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓகே அண்டர்ஸ்டுட் திஸ் இஸ் த ஆன்சர் திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல்ஸ் விண்டோ தேங்க்யூம்மா